மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிதாக கட்டப்பட்டுள்ள டேபிள் டென்னிஸ் விளையாட்டு அரங்கத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் திறந்து வைத்தார். உடன் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஆகியோர் இருந்தனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து மீன்வளத்துறை அமைச்சர் பேசுகிற போது, அதிமுக பலமாக உள்ளது, இதில் ஒரு பிளவும் ஏற்படாது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் அவர் பேசியதாவது, ஒரு பிளவும் ஏற்படாது, கட்சியை பொறுத்தவரையில் எப்படி புரட்சி தலைவர் காலத்தில் ஒரு எழுச்சியாக இருந்ததோ, அம்மா காலத்தில் எழுச்சியாக இருந்ததோ, அதே எழுச்சியோடு தான் இன்றைக்கி வந்து இயக்கம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு இயக்கமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கு. ஒன்றரை கோடி தொண்டர்களும் இன்றைக்கி வந்து ஒருமித்த கருத்து என்னென்னா, புரட்சி தலைவருடைய எண்ணம், அம்மாவோடைய எண்ணம், திமுக எந்த நிலையிலும் வந்து ஆட்சிக்கு வர விடக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற கருத்து தான் அது. அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய கருத்து அது. ஸோ அந்த அடிப்படையிலேருந்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வந்து பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே மலரும். அவர்கள் வந்து இன்றைக்கி திமுக பொறுத்தவரை இது கடைசி தேர்தல் இது. என்று சொன்னால், ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கம் வந்து அவருடைய கட்சிக்காரர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேர்தலுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து அப்படியே மனம் குமரிட்டு இருக்காங்க. நீர் ஊத்த நெருப்பாக வந்து அப்படியே உள்ளே எரிஞ்சிட்ருக்கு, அனல் ததும்புது, அப்படியே வெப்பம் உள்ளே அப்படியே சூடாயிட்டிருக்குது. அது எப்போ வெடிக்கும்னா, பெரும் தோல்வியை திமுக சந்திக்கிற நேரத்தில் கண்டிப்பாக வந்து திமுக சிதறண்டு போகும். என்னென்று சொன்னால், உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் வந்து தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், அதுக்கப்புறம் திருமதி கனிமொழி, ஒரு பக்கம் இவர் எடுத்தது அண்ணனாக இருந்து அப்போ வந்து கருத்து சொன்னேன், எந்த நிலையிலையும் ஆட்சிக்கு வர முடியாது ஸ்டாலின்ன்ற நல்ல கருத்து சொன்னேன். மு.க. அழகிரி டெல்லியில் இருக்கார், இது மதுரையில் இருக்கார். ஸோ அவரே போதும், அவர் சார்ந்தவங்க எல்லாமே போதும். அதனால் முதல்ல தம் முதுகிலுள்ள ஓட்டையை பார்க்கணும். என்ன, எங்கள் கோட்டை பலமாக இருக்குது. ஆனால் கட்சியை பொறுத்தவரை, திமுக பொறுத்தவரை, இப்போ நெல்லிக்காய் மூட்டை மாதிரி கட்டி பிடிச்சிருக்காரு, அது எப்போ செதறன்னு தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட நிலமையில் அடுத்தவங்களை பார்த்து வந்து குற்றம் சொல்கிறதுன்றது போல் தம்முதுகளுக்கு குற்றத்தை பார்க்கணும். ஸோ அவருக்கு தான் இந்த பிரச்சனையே. கட்சி வந்து தேர்தலுக்கு பிறகு பல சிதறுக்காயாக தேங்காய் வந்து எப்படி உடைச்சா சிதறிடும், அதுபோல் சிதறி போகின்ற அளவு தான் திமுக இருக்கும். நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவதாக அறிவித்திருந்தார். பின்னர் தன் உடல்நிலையை கருத்தில் கொண்டு கட்சி தொடங்க போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ரஜினி மக்கள் மன்ற ரசிகர்கள் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இணைந்து கொள்ளலாம் என்கிற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருந்தார். இதனை முன்னிட்டு ரஜினி மக்கள் மன்ற ரசிகர்கள் பல்வேறு கட்சிகளில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இன்று அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ரஜினி மக்கள் மன்ற மகளிரணி முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தனர். அப்போது பேசிய லட்சுமி வேலு, தமிழகத்தை காக்க தங்க தளபதியால் மட்டுமே முடியும் என்பதால் நாங்கள் இன்று திமுகவில் இணைந்திருக்கிறோம். மேலும் 500 மேற்பட்ட நிர்வாகிகளை திமுக தலைவர் முன்னிலையில் இணைக்க உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு சார்பில் வள்ளுவர் கோட்டத்தில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பின் செயலாளர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரும்பு சிமெண்ட் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும், கட்டுமான பொருட்களுக்கு விலை நிர்ணய குழு அமைக்க வேண்டியும், அங்கீகாரமற்ற மனைகளை வரைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். பின்னர் இக்கூட்டமைப்பின் தலைவர் பொன்குமார் செய்தியாளர்களிடையே பேசினார். ஊரடங்கு போன்ற காரணங்களால் கட்டுமான தொழில் என்பது அடியோடு முடங்கி இருந்தது. தற்போதுதான் அந்த தொழில் தொடங்க இருக்கிறது. எந்த முகாந்திரமும் இல்லாமல் கட்டுமானத்தின் அடிப்படை தேவையான கம்பி, சிமெண்ட் போன்ற விலைகள் அபரிதமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு மூட்டை சிமெண்ட் இன்னைக்கு 150 உயர்ந்திருக்கிறது. ஒரு டன்னு கம்பி ஏறத்தாழ 30,000 வரையில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கட்டுமான முழு வீச்சில் நடக்கலை, டிமாண்ட் இல்லை, அப்புறம் எப்படி விலை உயரும் கேட்டால் அது அரசாங்கத்தை போய் கேளுங்கன்னு நக்கலாக சிரிக்கிறாங்க. இன்றைக்கு இந்த சிமெண்ட் விலை உயர்வு, இன்றைக்கு இந்த கம்பி விலை உயர்வு போன்ற கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் தொடங்கிய கட்டுமானம் மீண்டும் முடங்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பெருவாரியான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய தொழில் கட்டுமான தொழில். ஏற்கனவே
கொரோனா ஊரடங்கு போன்ற காரணங்களால் வேலை வாய்ப்பு அளித்து வந்த சிறு குறு தொழில்கள் எல்லாம் முடங்கி இருக்கிறது, இன்னும் தொடங்கலை. இந்த நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிற சாதாரண சாமானிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய இந்த கட்டுமான துறையையும் முடக்கக்கூடிய பேராபத்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சிமெண்ட் விலை, கம்பி விலையை ஆலை அதிபர்கள் கூட்டுக்கொள்ளை அடிக்கிற ஒரு நிகழ்வு நடக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக தலையிட்டு இதில் வந்து இந்த விலைவாசியை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய பட்ஜெட்டில் இந்த விலைவாசியை குறைப்பதற்கோ கட்டுமான தொழிலை வேகப்படுத்துவதற்கோ எந்த நடவடிக்கையும் அறிவிப்பும் இல்லை. மாறாக டீசல் விலையை உயர்த்தியிருக்கிறாங்க. டீசல் விலை உயர்ந்தால் இயற்கையாக கட்டுமான பொருட்களுடைய விலை மீண்டும் ஏறக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மத்திய அரசு இந்த தொழிலுக்கு சாமானிய சாதாரண மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறது. எனவே இன்று நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு நடத்தி இருக்கிறது. இதில் பல்வேறு அமைப்புடைய தலைவர்கள் எல்லாம் கண்டன உரை ஆற்றிருக்கிறார்கள். இந்த அரசு இதற்கு பிறகாவது இதில் தனி கவனம் செலுத்தி ஏற்றப்பட்டிருக்கிற விலையை குறைக்க வேண்டும் என்கிற பிரதான கோரிக்கையை இன்றைக்கு ஆட்சியாளருக்கு நாங்கள் வைக்கிறோம். வண்டலூரில் இருந்து மீஞ்சூர் செல்லும் நெடுஞ்சாலையில் சாலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த மாநகராட்சி ஊழியர்கள் மூவர் மீது அதிவேகமாக வந்த கனரக வாகனம் மோதியதில் நிகழ்விடத்திலேயே 3 பெண்கள் உயிரிழந்தனர். இந்த நிகழ்வை அறிந்த பொந்தமல்லி காவல்துறையினர் உடனடியாக விரைந்து வந்து 3 பெண்களின் உடலையும் மீட்டு குரோம்பேட் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இஸ்லாமியர்களின் மத உணர்வுகளை புண்படுத்தியும் ஒற்றுமையாக வாழும் சமூகத்தினரிடையே பிரிவினை உண்டாக்கி மத கலவரத்தை தூண்ட முயற்சித்தும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் பிஜேபி கல்யாணராமன் மீது உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களை எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சந்தித்து மனு அளித்தார். இச்சந்திப்பின் போது அக்கட்சியின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கெனடிய செய்திகள். கனடாவிற்கு செல்லும் வெளிநாட்டு பயணிகளுக்கு COVID-19 நெகட்டிவ் ரிப்போர்ட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 7 முதல் இந்த புதிய விதி பின்பற்றப்படுவதாக கனடா அரசு அறிவித்துள்ளது. மேலும் கனடா செல்லும் பயணிகள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவர் என்றும் அறிவித்துள்ளது. ஏற்கனவே கனடா தனது எல்லையை சில நாடுகளுக்கு மூடியுள்ள நிலையில் தற்காலிக பணியாளர்கள், சர்வதேச மாணவர்கள், கனடிய குடிமக்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்கள், அவர்களது குடும்பங்கள் போன்றவற்றிற்கு இதிலிருந்து விலக்கு அளித்துள்ளதாக கனடா அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.